ரைட். இப்போ நம்ம ஃபார்முலாவுக்கு வருவோம் சார். இப்போ வா, இப்போ ஃபார்முலா ஒன்றும் இல்லை, ஒரு பட்ஜெட் தான் போட்டு கட்ட போகிறோம். என்ன பண்ண போகிறோம், யாராவது இந்த ரூமில் பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? உங்கள் வாழ்க்கைக்கு பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? இந்த 2023க்காவது பட்ஜெட் போட்டிருக்கீங்களா? இருக்கா, போட்டிங்களா சார்? என்ன சார் பட்ஜெட்டு சொல்லுங்கள் சார். 2023 என்ன பட்ஜெட் போட்டீங்க, எவ்வளோ வருதுன்னு எழுதி வச்சுருக்கீங்களா? அது சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிங்களா? இனிமேல் இல்லை ஏர்ன் பண்ணணும்னு ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க? ஓரளவுக்கு ஒருத்தர் போட்டிருக்காரு, அவர் கை தட்டலாமா? பட்ஜெட் போட்டிருக்காருல்ல, நீங்கள் போட்டிங்களா? மித்தவங்கள போட்டிங்களா? கவர்மெண்ட் பட்ஜெட் போட்டு நடத்துதா போடாமல் நடத்துதா? திட்டுறீங்கள கவர்மெண்ட்டை? யார் திட்டுறா? நிறைய எதுக்கெடுத்தாலும் ரோடு சரியில்லை, அது சரியில்லை. பட்ஜெட் போட்டு நடத்துகிறாங்களா போடாமல் நடத்துகிறாங்களா? பட்ஜெட் போடாமல் நடத்துகிறா என்ன ஆகும் கவர்மெண்ட்டு? திவால் தான், கரெக்டா? இப்போ நீங்களும் அது மாதிரி தான், பட்ஜெட்டே போடலை, என்ன ஆயிடுச்சு? திவால். என்ன வாழ்க்கையே திவால் ஆகிட்டு இருக்கு. ஓகேயா, பட்ஜெட் போட்டுடலாமா? இன்னைக்கு போட்டுடலாமா? சரி, இன்னைக்கு போட்டுடலாம். சரி, எதுக்கு சார் பட்ஜெட் போட போகிறீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வாழ்க்கைக்குள்ள பட்ஜெட் நான் போடலை. ஓகேயா, அது நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, இது பண்ண போகிறீங்க. ரிட்டையர்மெண்ட் பட்ஜெட் போட போகிறோம். என்ன பட்ஜெட்டு? என்ன பட்ஜெட்டு? ரிட்டையர்மெண்ட்னா என்ன சார்? எத்தனை வயசு ரிட்டையர் ஆவீங்க? 58 ரஃபா, ஆ 58 வச்சுக்கலாமா? எத்தனை வயசு வரல உயிர் வாழ்வீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வி. ஆவரேஜாக ஒரு 85 வயசு வச்சுக்கலாமா? 100 வயசு நீங்கள் வாழணும் சார், தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, 100 வயசு வாழணும் ஆண்டவன்ட்ட நான் தான் பிரார்த்திக்கிறேன். ஆனால் எத்தனை வயசு ஆவரேஜ் வச்சுக்கலாம்? 85 வச்சுக்கலாமா? 58 திருப்பி போடுங்க. எத்தனை? 85. இடைப்பட்ட காலம் எத்தனை வருஷம் இருக்கு? 27 ஆண்டுகள். ஓகேயா சார், வாழ்க்கை ஆரம்பிக்கிறப்ப எத்தனை வருஷம் சார்? முதல் 1 to 27 வயசு வரல யாராவது நிறைய சம்பாதிக்க முடியுமா? பெருசா சம்பாதிக்க முடியாது. படிச்சுக்கிட்டு இருப்போம், எல்லா தொழில் கத்துக்கிட்டு இருப்போம் இல்லையா? இந்த பீரியட்லயும் பணம் வராது, இந்த பீரியட்லயும் என்ன வராது? பணம் வராது இல்ல, வருமா வராது இல்ல. சரி, நடுவில் என்ன பீரியட் இருக்கு? 30 to 58 வயசு வரலும் பணம் வரக்கூடிய பீரியடு, இது ரெண்டுமே பணம் வராத பீரியடு. ஓகேயா, இப்போ பணம் வரக்கூடிய பீரியடை நம்ம விட்டுருவோம், இப்போ இதுக்கு விட்டுருங்க. ஓகேயா, பணம் வரப்போகுதுல இந்த 27 வருஷம் இருக்குல்ல, கடைசி 27 வருஷம். ஓகேயா, கடைசி 27 வருஷத்துக்கு ஆக இப்போ ஒரு பிளான் சொல்கிறோம். அந்த பிளான் பேரே வந்து ரிட்டையர் ராயல், இதை ட்ரேட்மார்க்கும் எடுத்து வச்சுக்கோம். ஓகேயா, இந்த பிளான் பேர் என்ன, ஃபார்முலா பேர் என்ன? ரிட்டையர் ராயல். என்ன சார் ரிட்டையர் ராயல்னா? நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்ப சந்தோஷமா, இப்போ நம்ம ஆரம்பிச்சோம்ல, சந்தோஷமா ராயலா அப்பா என்கிட்ட இவ்வளோ சொத்து இருக்குன்னு ரிட்டையர் ஆகணுமா? சொல்லுங்க, சொத்து இருக்கு இனிமேல் என் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு ரிட்டையர் ஆகணுமா? என்ன ஆக போதும் என் வாழ்க்கை அப்படின்னு நினச்சி ரிட்டையர் ஆகணுமா? ரிட்டையர் ராயல். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சா? நம்ம ரிட்டையர் ஆகிறப்பயே நம்ம கையில் இருக்கணும், என்ன இருக்கணும், நல்ல பணம் இருக்கணும். எவ்வளோ பணம்ன்றத பார்த்துடலாம். ஓகே, ஸோ ரிட்டையர் ஆகணும்னா நம்ம கையில் பணம் இல்லைன்னா என்ன நடக்கும் அதை பார்ப்போமா? மருமகன் என்ன செய்யும்? இன்னும் சொல்ல மாட்டீங்க. ஒரு 62-63 வயசு ஆயிடுச்சு, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் நிறையா வருது, நீங்கள் ஃபேமிலிக்கு லைட்டாக பாரமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம், மருமகன் என்ன பார்க்கும்? டைம் பார்க்கும். என்ன பார்க்கும்? உண்மை, இது எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். என்னங்க இப்படி போகவும் பண்ணுறாரு, இருந்தோ தொல்லை பண்ணுறாரு, இதுதானே சொல்லுவாங்க? சொல்லுங்க. நீ ஓல்டேஜ் ஹோம்ஸ்லாம் வருதுன்னா அது இவங்கனால மட்டும் இல்லை, யாருனால? சரியாக யாரும் சம்பாதிச்சு சேர்க்கலை, அதனால என்ன பண்ணுது? ஓல்டேஜ் ஹோம்ஸ் வருது, பையன் பார்த்துக்க மாட்டேறான், அவன் குடும்பத்தையும் அவனால் பார்த்துக்க முடியல. ஏன்னா நீங்கள் சரியாக சொல்லிக் கொடுக்கல, வாழ்க்கையை சரியாக வகுத்து கொடுக்கல. நீங்கள் ஒழுங்காக வகுத்துருந்தீங்கன்னா பையனும் சரியாக வகுத்துருப்பான், புரியுது இல்லையா? சரி, எப்படி சார் வகுத்துறது வாழ்க்கையா? என்னங்க டைம் பார்க்குறேன்னு சொல்லணும், தப்பாயிடுச்சா? உண்மை தானே, யார் குடும்பத்தில் இது நடக்காது, எல்லார் குடும்பத்துலையும் இது நடக்க தான் செய்யும், புரியுது இல்லையா? ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால உங்கள் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ணவே முடியாது. அப்போ நம்ம கையில் என்ன வேணும்? கண்டிப்பாக பணம் தேவை. எவ்வளோ பணம் தேவைன்னு பார்த்துடலாமா? பார்க்கலாமா? ம், சரி, முழிச்சு தானே இருக்கீங்க, ஆ விழிச்சிருக்கீங்க, கரெக்டாக சொல்லுங்க. ஆ ரைட், சரி சார், மாதம் ஒரு ராயலாக வாழணும். என்ன வாழணும்? ராயல்னா ராஜ குடும்பம், அது விட்டுருங்க, இருந்தாலும் மினிமம் ராயல்னு வச்சுக்கலாம். வாழ்கிறதுக்கு
நாங்கள் கணக்கு போட்டு 100,000 ரூபாய் மாதம் தேவைன்னு சொல்கிறோம். எவ்வளோ தேவை? 100,000 வேணுமா? வேணுமா? ஒரு கார் வச்சுருக்கீங்க, ஒரு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வருது, நீங்களும் உங்கள் மனைவியும் வாழ்கிறதுக்கு சொல்கிறேன், எவ்வளோ வேணும்? 100,000 ரூபாய் தேவை. ஒரு பண்டிகை வருது, பண்டிகை வருமா? ஒரு வருஷம் வருஷம் வருமா? தீபாவளி 10 வருஷத்துக்கு வருதுடையா? வருஷம் வருஷம் வரும். பையனுக்கு பிறந்தநாள் வருஷம் வருஷம் வருமா? வெட்டிங் டே வருஷம் வருஷம் வருமா? உங்களுக்கு வெட்டிங் டே வருஷம் வருஷம் வருமா? வேற பேரனுக்கு பேத்திக்கு பிறந்தநாள் வருஷம் வருஷம் வருமா? வரும்ல. அப்போ நீங்கள் ராயலாக இருந்தீங்கன்னா நகை எடுத்து கொடுப்பீங்களா, ட்ரெஸ் எடுத்து கொடுப்பீங்களா? நகை எடுத்து கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? ராயல்ப்பா, ஒரு 10 பவுன் நகையாவது அந்த வருஷம் செலவு இருக்கு. 10 பவுன் நகையை நீங்கள் 4-5 லட்சம் ரூபா ஆயிடும். இங்கே வருஷத்துக்கு மாதத்துக்கு 1 லட்சம்னா வருஷத்துக்கு எவ்வளோ தேவைப்படும்? அப்போ கண்டிப்பாக தேவையா தேவையில்லையா? வருஷத்துக்கு எவ்வளோ தேவை? 12 லட்சம் நகை வாங்கிறதுக்கு, வீட்டை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு, டூர் போகிறதுக்கு. இல்லை போக மாட்டிங்களா? ரிட்டையர் ஆகி வீட்லேயே கிடப்பீங்களா? ஃபாரின் கீரிங்லாம் சுத்தணும் இல்லை? என்னங்க ராயலாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் செய்வீங்களே. அப்போ கண்டிப்பாக 12 லட்சம்ன்றது மினிமம் நமக்கு தேவை. சரி, எத்தனை வருஷம் அது? 27 வருஷத்துக்கு. அப்போ எவ்வளோ மாதம்? 1 லட்சம், வருஷம் 12 லட்சம், 27 வருஷத்துக்கு 3.25 கோடி. எவ்வளோ வருது? எத்தனை வருது? 3.25 கோடி. எத்தனை பேர் கையில் 3.25 கோடி இருக்குது? ரிட்டையர் ஆகிக்கிங்க. என்ன நிறைய பேர் கையில் இல்லை, கரெக்டா? சில பேர் சொத்து சேர்த்துருப்பீங்க, அவங்ககிட்ட இருக்கும். மித்தவங்கிட்டா என்ன இல்லை? 3.25 கோடி இல்லை. ஆனால் 3.25 கோடி இல்லை. என்ன இல்லை? இந்த கால்குலேஷன் தப்புன்றாங்க. என்ன தப்பு? 1 லட்சம் இந்த வருஷம் தேவைப்படுதுன்னா அடுத்த வருஷம் 1,07,000 ரூபா தேவைப்படுமா? எவ்வளோ தேவை? ஏன்னா விலைவாசி உயர்வு 7% நடக்குது. எத்தனை நடக்குது? ஏறுதா ஏறலையா? பெட்ரோல் விலை ஏறுதா இல்லையா? காய்கறி விலை ஏறுதா இல்லையா? இடம் விலை ஏறுதா இல்லையா? வாடகை ஏறுதா இல்லையா? ஏறுதா இல்லையா? எல்லாமே ஏறுது. அது எத்தனை பர்சன்ட்டு? 7% ஏறுது. ஒன்றும் இல்லை, இங்கே நாங்கள் வாடகைக்கு எடுத்துருக்கோம். அந்த பில்டிங் ஓனர் என்ன பண்ணார்? வருஷம் வருஷம் 10% எனக்கு 7 தான் நம்ம சொல்கிறோம், அவர் எவ்வளோ கேட்குறாரு? 10% இருந்தால் இந்த இடத்த கொடுக்குறேன். ரோட்டு மேலே இடலாம் இல்லைன்னா கொடுக்க முடியாது. டிமாண்டு தானே? வருஷம் வருஷம் நம்ம 7 தான் போடுறோம். என்ன நடக்குது வெளியே? 10% கூட ஏறுது. அப்போ இந்த வருஷம் 1 லட்சம் தேவைப்பட்டா அடுத்த வருஷம் எவ்வளோ தேவை? 1,07,000. இப்படி கணக்கு போட்டுக்கிட்டே 27 வருஷம் வந்தோம்னா நமக்கு தேவையான பணம் எவ்வளோ? 13 கோடி. எவ்வளோ தேவை? ஓ, செத்தம் பாதி பேர் அவ்வளோதான் கதை முடிஞ்சு போச்சு அப்படின்றீங்களா? எவ்வளோ தேவை? 13 கோடி ரூபாய் இருந்தால் தான் நீங்கள் ரிட்டையர் ஆகிறப்போ 85 வயசு வரல நிம்மதியாக வாழ முடியும். ஒரு ரிட்டையர் ராயல் லைஃப் வாழ முடியும். ஏன்னா 13 கோடின்றது என்ன? குண்டா? அணுகுண்டா? என்னங்க வாழ்க்கையில் என்ன அணுகுண்டு விழுகலையா? பெரிய அணுகுண்டா விழுந்துருச்சு இல்லை? சரி, அணுகுண்டு விழுகட்டும். ஆனால் அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கும்ல? இருக்குமா இருக்கதா? நிறைய பேர் 85 வயசு வரல வாழ்கிறாங்க. ஒன்று சிக்கனமாக வாழணும். என்ன வாழணும்? சிக்கனமாக வாழ்வீங்களா நீங்கள்? முடியாது. இதெல்லாம் வந்து ராயல் லைஃப். ராயல் லைஃப்னா ராயலாக செலவு பண்ணி தான் ஆகணும். அப்போ அதுக்கு 13 கோடி கண்டிப்பாக தேவையா தேவையில்லையா? சார், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க 13 கோடி ரூபா கண்டிப்பாக தேவைன்னு? 13 கோடி ரூபா கண்டிப்பாக தேவைன்னு? ஆ, மித்தவங்களை ஒத்துக்கலையா? சரி, 13 கோடி ரூபா கண்டிப்பாக தேவை, ஒத்துக்கிறீங்க. சொல்யூஷன் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகேயா? சரி, ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? பட்ஜெட் போட்டாச்சு. பட்ஜெட் தான் ப்ராப்ளமே. ஏன் பட்ஜெட் போட்டேன்? இத்தனை நாள் நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தோம். இவன்ன பட்ஜெட் போட்டு எங்கள் ப்ராப்ளத்தை பெருசாகிட்டேன் சார். இப்போ உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, கண்டுபிடிச்சா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், கண்டுபிடிக்கலனா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். இல்லையா, ரெண்டில் எது வேணும் உங்களுக்கு? கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் பண்ணணும்ல. இப்போ கண்டுபிடிச்சாச்சா? உங்ககிட்ட என்ன ப்ராப்ளம் இருக்கு? இன்னும் வாழ்க்கை கணக்கே போடலை. கணக்கு இப்போ போட்டாச்சு. இந்த கணக்குக்கு சொல்யூஷன் ஒன்று இருக்கும். யாராவது சம்பாதிச்சு 13 கோடி சேர்க்க முடியுமா? ரொம்ப ரேர். என்னது ரொம்ப ரேர்? அப்போ 13 கோடி ரூபா சம்பாதிக்காமல் எப்படி வரும்? ஏதாவது ஒரு விஷயத்தில் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு 13 கோடியாக மாற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு நம்ம ஏற்கனவே சொல்யூஷன் சொல்லிட்டோம், ஆரம்பித்தப்பயே சொல்லிட்டோம். என்ன சொன்னோம்? 1 லட்சம் ரூபா லேண்ட் இருந்தது, என்னாச்சு? 1 கோடியா 2 கோடியா மாறிடுச்சு. அப்போ அது சொல்யூஷன் அதிலே கிட்டத்தட்ட கவர் ஆயிடுச்சு. சரி, அதில் என்ன ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்ப்போம்.